ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் இலக்கியங்கள் லிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இலக்கியம் இன்னா நாற்பது. இன்னா நாற்பதை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிலர். இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிலர். கபிலரோட காலம் நான்காம் நூற்றாண்டு. கபிலரின் காலம் நான்காம் நூற்றாண்டு. இவரோட சமயம் சைவ சமயம். இவரின் சமயம் சைவ சமயம். அதாவது இவர் சைவ சமயமாக இருந்தாலும் சமய பொதுநோக்கு உடையவராக வாழ்ந்தவர். யார்? கபிலர். நெக்ஸ்ட்டு, கல்லுண்ணாமையையும் புலால் உண்ணாமையையும் வற்புறுத்துவதால் சங்ககால கபிலர் அல்லர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதாவது கபிலர் நம்ம பார்க்குறப்ப வந்து என்னென்னா, நிறைய கபிலர் இருப்பாங்க. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கபிலர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இவரோட இலக்கியங்களில் கல் உண்ணாமையை பற்றியும் அதே மாதிரி புலால், புலால் அப்படின்றது இறைச்சி, இதை பற்றி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இலக்கியங்களில் சொல்லியிருக்காரு மக்களுக்கு. அப்போ இந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்ப சங்க காலத்தில் இருந்த கபிலரும் இவரும் ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நூல் குறிப்பு பார்ப்போமா. நூல் குறிப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னா நாற்பது. முதல் இன்னானா என்னது? இன்னா அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னா அப்படின்னா துன்பம். நெக்ஸ்ட் இதில் வரக்கூடிய பாவகை இன்னிசை வெண்பா. இதில் வரக்கூடிய பாவகை இன்னிசை வெண்பா. நெக்ஸ்ட்டு, இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து உட்பட 40 வெண்பாக்கள் உள்ளது. கடவுள் வாழ்த்து உட்பட 40 வெண்பாக்கள் உள்ளது. நெக்ஸ்ட்டு, கல் உண்ணாமை மற்றும் புலால் உண்ணாமையை வற்புறுத்தும் நூல். கல் உண்ணாமை மற்றும் புலால் உண்ணாமையை வற்புறுத்தும் நூல் இன்னா நாற்பது. நெக்ஸ்ட்டு, இன்னது இன்னது இன்னா என 40 பாடல்களில் கூறப்பட்டிருக்கிறதுனால இது இன்னா நாற்பது என பெயர் பெற்றது. இப்போ இன்னா நாற்பதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. இன்னது இன்னது இன்னா என 40 பாடல்கள் கூறப்படுவதால், 40 பாடல்களில் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் வர்றதுனால இதை வந்து இன்னா நாற்பது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்னானா நான் என்ன சொன்னேன், இன்னானா துன்பம்னு சொன்னேன். இந்த இன்னா நாற்பது ஃபுல் இந்த ஃபுல் நூல்லையுமே எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துன்பம். இது செஞ்சால் துன்பம் அப்படின்னு சொல்லி, இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா துன்பம் அப்படின்ற செய்திகள் இருக்குது. இதில் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை? 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், மாயோன், முருகன் ஆகிய நால்வரையும் கூறக்கூடிய நூல். கடவுள் வாழ்த்தில் ஏதாவது ஒரு கடவுளுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இன்னா நாற்பதில் சிவன், பலராமன், மாயோன், முருகன் என நால்வரையும் கூறக்கூடிய நூல், அதுதான் என்னென்னா இன்னா நாற்பது. நெக்ஸ்ட்டு, இப்போ பலராமனை பற்றி சொல்கிறதுனால இது வந்து சங்க காலத்தை சேர்ந்தது கிடையாது, ஆனால் சங்க காலத்தை ஒட்டுன ஒரு நூலாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இன்னா நாற்பதில் சிறந்த தொடர்கள். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டது, வேறு என்னென்ன முக்கியமானது இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, தீமையுடையார் அயலிருத்தல் இன்னா. தீமையுடையார், இந்த இடத்துல தீன் போட்டிருப்பேன், தீமையுடையார் அயலிருத்தல் இன்னா. நெக்ஸ்ட்டு, ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா. ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா. நெக்ஸ்ட்டு, இன்னா ஈஞ்சாலை ஓம்ப விடல். இன்னா ஈஞ்சாலை ஓம்ப விடல். நெக்ஸ்ட்டு, அடைக்கலம் வவ்வுதல் இன்னா. அடைக்கலம் வவ்வுதல் இன்னா. நெக்ஸ்ட்டு, இன்னா பொருளில்லர் வன்மை பிரிவு. இன்னா பொருளில்லர் வன்மை பிரிவு. நெக்ஸ்ட்டு, இன்னா மறையின்றி செய்யும் வினை. இன்னா மறையின்றி செய்யும் வினை. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு பாடல்லையுமே கிட்டத்தட்ட 4 கருத்துகள் இருக்கும். ஒவ்வொரு பாடல்லையுமே 4 கருத்துகள் இருக்கும். துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளின் தொகுப்பாக விளங்கக்கூடிய நூல் இன்னா நாற்பது. துன்பம் தரும் நிகழ்வுகளின் தொகுப்பாக விளங்கக்கூடிய நூல் இன்னா நாற்பது. இன்னா நாற்பதில் நமக்கு இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இனியவை 40 வந்து பார்ப்போம். இன்னா நாற்பதில் நமக்கு இவ்வளோதான் கண்டென்ட்டே நம்ம வந்து படிக்க வேண்டியது. இது படித்தாலே நமக்கு போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.